இக்கட்டான காலகட்டம். ஏறக்குறைய நமது இனத்தை அழிச்சுட்டார். மொழி இல்லைன்னா இனம் அழிஞ்சிடும். இது உலக வரலாற்று உண்மை. மொழி இல்லைன்னா இனம் இல்லை, இதான் உண்மை. ஒரு நாட்டை அழிக்கணுமா, ஒரு இனத்தை அழிக்கும் நாட்டை அழிக்கணுமா, யானைப்பட குதிரைப்பட கொண்டு வர வேண்டியதில்லை, பீரங்கி துப்பாக்கி தூக்கிட்டு வர வேண்டியதில்லை. முதலில் அவன் மொழி அழிக்கணும். மொழி அழிச்சுட்டா அவன் பண்பாடு கலை இலக்கியம் செத்து போகும். அந்நாடு தானா அழிஞ்சிடும். அழிஞ்சிருச்சு ஏறக்குறைய. என்ன இருக்கு கேரளா அப்படின்னா பாரு, கேரளான்னு பாரு, கேரளாவுக்கு போய் பாரு. கேரளானா ஒரு படகு வீடு, ஒரு யானை, ஒரு சண்டை மேளம், ஒரு களரி விளையாட்டு அடையாளங்களை வச்சிருக்கான். வேற யாரும் இல்லை, நம்ம சேரப்பாட்டனின் பிள்ளைகள் தான் மலையாளிகள் வச்சிருக்கான். உனக்கு என்ன இருக்கு, என்ன இருக்கு உனக்கு, எங்க உன் ஜல்லிக்கட்டு? நீ மாடு அடக்குன அவனுக்கு என்ன கொடுக்குது, அவனுக்கு என்ன வலிக்குது? மாடு கஷ்டப்படலாம், ஏறி பாயிரன்னா குத்துப்பட்டு சாயிரம் நான் பேசாம இருக்க குத்துற மாடு சும்மா இருக்கு. உனக்கு என்னடா வேடிக்கை பார்க்கணும், உனக்கு உனக்கு என்ன, உனக்கு என்ன வலிக்குது? மாடு கஷ்டப்படுது. அப்ப இந்திய ராணுவத்துல குதிரை எல்லாம் ஓடுது, அந்த பனிக்காடுகள்லயும் அந்த காஷ்மீர்லயும் அங்கேயும் இங்கேயும் மலங்காடுகள் ஓடுது, சிரிச்சுக்கிட்டே ஓடுதா ஓடுதாரா? அதெல்லாம் எடுத்துருவீங்களா? பாலைவனத்தில் பயணம் போறதுக்கு ஒட்டகத்தை பயன்படுத்த, ஒட்டகத்தை என் வேலை ஏறி போற, ஒட்டகம் கஷ்டப்படுது, வெட்டு விட்டுருவியா? எல்லாருக்கும் ஒரு ஹெலிகாப்டர் கூட பறந்து பறந்து போயிட்டு வருவான். பைத்தியக்கார பயிர் கேரளாவில் யானை பந்தய விடுறான், அதை வேடிக்கை பார்த்துக்கிறான். காடுகள் இருக்க யானையெல்லாம் இறங்கி வந்து நான் கோயில் வாசலில் நின்று மண்டையாட்டி பிச்சை எடுக்கிறேன்னு வேண்டிட்டு வருதா? அது வதை இல்லையா? அது வதை இல்லையா? ஏன் வதைக்கணும்? ஏன் மாடை கொல்லணும்? ஏன் இந்த மாட்டு ஜல்லிக்கட்டை தடுக்கணும்? ஜல்லிக்கட்டு காலைகள் இருக்கிற வரை சென ஊசிக்கு மதிப்பு இருக்காது. சென ஊசி அவன்கிட்ட இருக்கு. அப்ப காளைகளை ஒழிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? காளைகள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி காட்டணும். அப்ப எப்படி பண்ணணும்? மாடு வதப்படுது, ஜல்லிக்கட்டு காளைகள் கஷ்டப்படுது. கஷ்டப்படுதுன்னு என்ன பண்ணிட்டான், புறத்தை அடிமாட ஆயிட்டு விட்டியே. எப்படி இருக்கு இது ஒரு நாடு? அதெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மாட்டிறச்சி திங்காதேங்கிறான். மாடை கொல்லாத பாவம், மனுஷனை கொள்ளு தர்மங்கிறான். இது ஒரு வேறு, இது ஒரு நாடு. கர்மம் முடிச்சு மாட்டுக்கறி திங்காதீங்க இவங்க. நாங்க தண்ணி வராம நெல் விளையாம பொண்ணு விளையிற பூமியை தரிசா போட்டுட்டு பாம்பு கறி எலிக்கறி நண்டு கறி நத்தனிங்க போது நக்கி கடாங்க. அப்ப எங்கடா போனீங்க நீங்க? எங்க போன? அப்ப எங்க போன நீ? அன்னைக்கு என்னோட நீ வந்து நின்றுக்கணும்ல. கொடுமை. உலகத்துக்கு பல லட்சக்கணக்கான டன் மாட்டுக்கறியில ட்ரெடிஷன் மீட்ல ஏற்றி அனுப்பிட்டு இருக்கு. சொந்த நாட்டு மக்கள் மாட்டுக்கறிதான் அடிச்சு போட்டு கிடக்கிறான். பைத்தியக்காரன். இதுவா பிரச்சனை? நாட்டில் இதுவா பிரச்சனை? 40 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாம படுக்க போறாங்கிறாயா? 40 கோடி மக்கள் என்ன வளமையா அந்த நாட்டில் இல்லை? வெங்காய விளை வச்சு தர முடியல. பாலைவன பூமியிலிருந்து எகிப்துல இருந்து இறக்குமதி செய்யற பருப்புக்கு அல்லாட ஓடிட்டு அந்த பருப்புக்கு தீவாரிக்கு வட விட திருத்தீங்கன்னு அவருக்கு என்ன பயணம்? என்ன நாடு, என்ன தேசம்? எல்லா வளங்களும் இருந்து அடப்பரிய மாறுட செல்வங்கள் இருந்து உழைக்க துடிக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் இருந்து பிச்சை எடுக்கிறாய் என் நாடு. காரணம், மண்ணை மக்களை நேசிக்கிற தூய தலைவர் இல்லை. அதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை. பெருந்தலைவர் காமராஜர் அந்த நாட்டின் முதலமைச்சர், நாகர்கோயில் கன்னியாகுமரியில் சிற்றாறுல அணை கட்ட போறார். 500 முதலாளிகள் வராங்க, ரப்பர் தோட்ட முதலாளிகள். ஐயா அந்த அணை கட்டுகிற திட்டத்தை கைவிடுங்க. ஏன்? அணை கட்டினா ரப்பர் தோட்டம் தான் பாதிக்கப்பட்டுருங்க, நாங்கள்லாம் கஷ்டப்படுவோம், அதனால அணை கட்டுற திட்டத்தை விட்டுருங்க அப்படின்னு. அப்படிங்களா ஜனங்க கிட்ட கேட்டுவாங்க? சோறுக்கு பதிலாக ரப்பரை திம்பாங்கன்னா அணை கட்டுறதை விட்டுடுறோம். 4-5 பேர் வர்றாங்க, ஐயா இந்த சுடுகாட்டுக்கு பாதை இல்லைங்கய்யா. ஏய் வாழ்றவனுக்கே வழி இல்லைன்னு போராடிக்கிட்டு இருக்கே, நீ செத்தவனுக்கு பாதை கட்டி நிற்கிறியே. சரி இது அதையும் தான் சரி பண்ணணும், ஒவ்வொன்றா தான் செய்யணும். ஏய் நீ பாலுக்கு சக்கரை கேட்குற, அவன் கூழுக்கு உப்பு கேட்குறேன், முதல்ல எதை கொடுக்க? இப்படி இருந்த தலைவன் இருந்தா அவங்க காலத்தில் ஊழல்னா என்னன்னு கேட்கல, லஞ்சம்னா என்னன்னு கேட்கல. கல்வியும் மருத்துவமும் அரசாங்கத்திட இருந்துச்சு. பல அணைக்கட்டு, பல பாதைகள், பல திட்டங்கள் எல்லாம் ஒன்று வந்துதான் வந்தான். தனக்கு கிடைக்காத கல்வி வருங்கால தலைமுறை பிள்ளைக்கு கிடைக்கட்டும் ஓடி ஓடி படிக்கிறது. இன்னைக்கு தெருவுக்கு 2 சாராய கடை திறந்து எங்களை குடிக்க வச்சான். 44 ஆண்டுகளா குடிக்கிறோம்.
நாற்பத்தி நாலு ஆண்டுகள் நினைச்சு பாருங்க. கேட்டா இந்த டாஸ்மார்க்கை மூடிட்டா அரச நிர்வாகத்துக்கு காசு வராது, அதை வச்சுதான் அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்குறோம். அன்னைக்கு அவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டாந்தாரு, இந்த சாராய கடையை திறந்து அதில் வித்த காசு வச்சு தான் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சாரா? இல்லையே, கள்ளச்சாராயம் வந்துருங்கிறான். கள்ளச்சாராயம் வந்துடும், கள்ளச்சாராயம் வந்துருங்கிறதா எதுனா நாட்டில் அங்கங்க கற்பழிப்பு நடக்குது, விபச்சாரத்தை திறந்து விடுவியா? இதுக்கு பதில் வச்சிருக்கியா? என்ன இருக்கு, எங்க இருக்கு? ஐயா பல சாராய ஆலைகள் வச்சிருக்காங்க, கலைஞர் ஐயா. அம்மா ஒரு மிடாஸ், பெரிய மிடாஸ் வச்சிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சாராயங்களாச்சும் ஊத்தி விற்கிறாங்க. இது எனது மக்களுக்கு தெரியணும்ல, சாராயங்களாச்சு யாரு நினைக்கிற தனி முதலாளியா? இல்ல, அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கே ஆலை இருக்குது மிடாஸ், ஐயா கலைஞருக்கே ஆலை இருக்குது. இந்த டாஸ்மார்க்ல விற்கிற காசு அரசாங்கத்துக்குங்கிறாங்க. அந்த ஆலையில இருந்து டாஸ்மார்க் கூத்துற சாராய காசு யாருக்கு போகுது? யாரு கேட்டா இந்த நாட்டுல? அதை பத்தி என்ன கவலை இருக்குது? ஐயா கலைஞர் எது கொண்டு வந்தாலும் எழுத்து செய்வாங்க. அம்மா யார் ஜெயலலிதா? நீ அண்ணா நூலகத்திறந்தா நான் மூடிடுவேன். நீ புதுசா சட்டமன்ற கட்டணத்தை கட்டினா மூடிடுவேன். அது மருத்துவமனை ஆக்கிடுவேன். ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் ஐயா கடையில சரக்கு எடுக்கிறீங்க. ஐயா ஆட்சிக்கு வந்தாலும் உங்க கடையில சரக்கு எடுக்கிறாரு. அது எப்படி? கொள்ளையில மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம கூட்டா வச்சுக்கிறீங்களா? இங்க ஆள் மாறுதே ஒழிய ஆட்சி மாறுவதில்லை. ஒண்ணுமா இருக்குது, அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் பஞ்சம், இங்கேயும் பஞ்சம், அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு, அங்கேயும் கொலை, இங்கேயும் கொலை, அங்கேயும் கொள்ள, இங்கேயும் கொள்ள, இங்க எல்லா இடத்துலயும் அதே தான். அங்க வேட்டி, இங்க சேலை, அம்பிடுத்த. ஒரு மாற்றம் இல்லை. ஐயாவால நடக்க முடியல, அம்மாவாலையும் நடக்க முடியல. அவங்க உட்கார்ந்தா பேசுவாங்க, உட்கார்ந்தா பேசுவாங்க, ஒரு மாற்றம் இல்லை. அன்பு மக்களை ஆட்சி மாற்றங்களால் பயனில்லை, அடிப்படை அரசியல் மாற்றங்களால் தான் இதை மாற்றி அமைக்க முடியும். என்னடா மாற்றுவாசியமா எனக்கு, என்னடா மாற்றுவாங்க? எல்லாத்தையும் எந்த ஆங்கில வழி பள்ளிக்கூடத்தையும் மூட மாட்டேன், அப்படியே வச்சுக்கேன். அதற்கு இணையா பலாயிரக்கணக்கான தமிழ் வழி கல்வி பள்ளிக்கூடங்களை திறந்துருவேன். மொட்டு, அரும்பு, மலர், அரும்பு, மொட்டு, மலர், பிஞ்சு, காய், கனி என்று வகுப்புல தொடங்கி விட்டுருக்கு. உலகத்தரத்துக்கு ஆங்கிலத்தை படிப்பேன். உலகத்தின் எல்லா மொழிகளையும் விருப்ப மொழி. பிரெஞ்சு படிப்போம், உருது படிப்போம், ஜெர்மன் படிப்போம், லத்தீன் படிப்போம், ஸ்பானிஷ் படிப்போம், இந்தி கூட படிப்போம், சமஸ்கிருதம் படிப்போம். ஏன் எப்படி வளர்வாங்க எங்களை மந்திரம் சொல்லி ஏமாத்தினாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஆங்கிலம் உலகத்தரத்துக்கு படிப்போம். கலை, இலக்கியம், விளையாட்டு எல்லாத்திலையும் எங்க பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளா வளர்த்து எடுப்போம், சிறந்த பிள்ளைகளா வளர்த்து எடுப்போம். ஒரு பையன் வெளியில சிறு பாடத்தை மட்டும் படிச்சுட்டு வர முடியாது. ஒன்னு சிறந்த விளையாட்டுவரனா இருப்பான், இல்ல சிறந்த பாடகனா இருப்பான், சிறந்த நடன கலைஞனா இருப்பான், சிறந்த நீளம் ஓடுற தாண்டவனா இருப்பான், உயரம் தாண்டவனா இருப்பான், குண்டுரிதல இருப்பான், வட்டெறிதல சிறந்தவனா இருப்பான். எந்த வழியிலையும் எங்கள் பிள்ளைகளை சிறந்தவர்களாக செதுக்கி வெளியில் கொண்டு வரும். ஒத்த ரூபா கிடையாது, ஒத்தரவு பூரா இலவசம், கல்வி இலவசம். ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி என்ற நிலை கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வி. தொடக்கப்பள்ளியிலிருந்து ஆய்வு கல்வி வரை தாய்மொழி தமிழ்ல. ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு அமெரிக்கால வேலை, ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு ஆஸ்திரேலியால வேலை, ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு இங்கிலாந்துல வேலை, இந்தி படிக்கிறவனுக்கு வட இந்தியால வேலை. ஓடிப்போ வெளியில போ, தாராளமா படி ஐயா, பாஸ்போர்ட் உடனே புடி, கைக்கில காசு விடுந்தாப்பா, போ அமெரிக்கால வேலை பாய் ராசா, போ. தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. இதை நான் கட்டிக்கிட்டே இருந்தேன், ஆனா ஐயா உம்மன் சாண்டி அறிவிச்சிட்டாரு, மலையாளம் படிச்சா தான் இங்க வேலைன்ட்டு. அதனால நான் தனி மனிதன் சொல்றேன், தள்ளி விட்டுற முடியாது, இது கட்டாயம் நடக்கும், செய்வோம். அரசு பள்ளியில் பணியாற்றுகிற ஆசிரியர் பெருமக்கள், கல்லூரியில் பணியாற்ற பேராசிரியர் பெருமக்கள், அவர்கள் பிள்ளைகள் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் தான் படிக்கணும். சத்தம். முதலமைச்சருக்கு காய்ச்சல் அரசு மருத்துவமனைக்கு தான் போய் போகணும். அமைச்சருக்கு தலைவலி அங்கே தான் போகணும். அவருக்கு வயிற்று வலி நீங்களும் அங்கே தான் போகணும்.
அரசாங்க மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவ பெருமக்கள் நீங்கள் அங்கெல்லாம் மருத்துவம் செய்து கொள்ளணும். உலக தரத்துக்கு உயர்த்துவோம். ஏழைகளின் வயிறு உயிரை பாம்பு எலி வயிறு அறுத்து பழகிறது மாதிரி நீ பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உயர்ந்த மருத்துவத்தை, தரமான மருத்துவத்தை என் தேசத்து மக்களுக்கு, என் உடன் பிறந்தார்களுக்கு, என் பெற்றோர்களுக்கு போட்டிதான் சண்டை. தனி முதலாளிகளுக்கும் அரசாங்கத்துக்கும், தமிழர் அரசாங்கத்துக்கும் சண்டை. கல்வியை மருத்துவத்தை என்னை விட சிறப்பா என் நாட்டு மக்களுக்கு நீ கொடுத்துட முடியும்னா இந்த அரசு எதுக்குடா? அரசு எதுக்கு? இத்தனை கோடி மக்களால் நிறுவப்படுகிற வலிமை மிக்க அரசாங்கத்தை விட ஒரு தனி முதலாளி தரமான கல்வியும் தரமான மருத்துவத்தையும் கொடுத்து விடுவான்னா இந்த அரசு தற்கொலை கொண்டு செய்து சாகலாம். அமைப்பு மாவட்ட ஆட்சியர் மருத்துவத்தையும் கொடுக்க முடியாதா?